சாதி மத இன மொழிகளை கடந்து மனித நேயத்தை கட்டிக்காப்பதற்காய் ஒலிபெருக்கி இல்லாத மேடையேறி நின்று பேசி பேசி இரண்டு செவிகளையும் செவிடாக்கிக் கொண்ட ஒரு தியாக செம்மலை பற்றிய சிவப்பு வரலாற்றை இதோ கனியாங்கூத்து கலைஞர்கள் அடவு கட்டி ஆடுகின்றார்கள். சேர்ந்த அற்புதமான பழம்பெரும் சிற்றூர்களில் ஒன்றுதான் பூதப்பாண்டி என்கிற மலையும் ஆறும் குளமும் வயலும் கொஞ்சி விளையாடும் திருத்தலம். அது எப்படி இருக்குமானால் தாழகை மலை என்னை பாடுத்திருக்க கிராமத்திலே 1906 ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பட்டன் பிள்ளை என்பவருக்கும் உமையம்மை என்கிற தாயாருக்கும் காத்திருந்து கிடைத்த பொக்கிஷம் போல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஒரு தொட்டிலில் கிடத்தி ஆட்டினால் மேனி நோகும் என்றும் பாயினில் கிடத்தி உறங்க வைத்தால் அழகு குறைந்து விடும் என்றும் அவர்கள் தோளிலும் நெஞ்சிலும் மடியிலும் அனைத்து பிடித்தபடி சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தார்கள். எப்படி என்றால் குமேலே பூவூரங்க தாய்மடியில் நீ கிடக்க மார்முனியை கடித்திழுக்க பொங்குதல் பாலாறு கண்ணரண்டு செங்கோடியோ கதிரருவா புருவங்களோ கண்ணரண்டு செங்கோடியோ கதிரருவா புருவங்களோ எங்களுக்கு முத்தல்லவோ இந்த நாட்டுக்கு நீ சொத்தல்லவோ தெய்வத்தின் பெயரினை சூட்டி சொரிமுத்தென்றும் அந்த தெய்வத்தை மனதில் நினைத்து மூக்குத்தி வளையமிட்ட காரணத்தினாலே
செல்லமாக மூக்காண்டி என்றும் அழைத்து வந்தார்கள். சிறு வயதிலேயே மிக கூர்மையாக படித்து படிப்படியாக அந்த குழந்தை முன்னேறி வந்தது. எப்படி என்றால், சின்ன சின்ன சொல்ல எடுத்து சரஞ்சரமாய் தொடுத்தெடுத்து ஆழமாக படித்து வந்த இப்படியாக கிளியான் தட்டு, கிட்டிப்புல்லு, சடுகுடு, கால்பந்து, மரக்குரங்கு, சிலம்பு விளையாட்டு என எல்லாவற்றிலும் தேர்ந்த வீரராக வளர்ந்து வந்தார். இளமையிலே அவர் மிகுந்த கோபக்காரரும் கூட. சிறு வயதில் மிகுந்த பக்திமானாக இருந்த நமது ஜீவானந்தம் நெற்றியில் திருநாமங்களை அணிந்து கோவிலை சுற்றி தேவாரம், திருவாசகம் போன்ற பஜனை பாடல்களை பாடி வருவார். அப்போதே அவர் மனதிற்குள் சமதர்மம் என்ற போக்கும் தீவிரமாக உருவாக தொடங்கிவிட்டது. அப்படித்தான் ஒரு முறை ஒரு சைவ குரவரின் பாடலை எடுத்து மற்ற பட்டண கிண்டில் திருப்பாதமே மனம் பாவித்தேன் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயமே என்கிற பாடலை சொல்லுனா சமதர்மமே என்று பாடினார். இப்படி மேடைகள் தோறும் நமது ஜீவானந்தம் அவர்கள் திருத்தி பாடிய 300க்கும் மேற்பட்ட பாடல்கள் உள்ளன. அந்த பக்தி காலகட்டத்திலேயே அந்த மனிதருக்குள் ஒரு பொது உடைமை சித்தாந்தமும் முற்போக்கு தீயும் பரவி கொண்டிருந்தது. ஒரு முறை பூதப்பாண்டி ஊரிலே கோவில் திருவிழா வந்துவிட்டது. கொடி ஏறியவுடனே தலித்து மக்கள் யாரும் மேல்சாதி தெருவுக்குள் வரக்கூடாது என்று வழிமறிச்சாணை வைத்து விட்டார்கள். இளைஞனாக இருந்த நமது ஜீவாவிற்கோ கோபம் குமரிக்கொண்டு வந்தது. அந்த வழிமறிச்சாணை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய பள்ளி தோழனான மன்னடி மாணிக்கம் என்கிற தலித்து நண்பனை மேல்சாதி தெருவுக்குள் கூட்டி வந்து விட்டார். எப்படி என்றார், வாளுருவி களரியிலே சண்டையிடும் வீரனை போல் வழிமறச்சனை தூக்கி மாற்றி வந்து நின்றார் ஜீவானந்தம். இதைய இந்த ஊரு மக்கள் தண்ணீரை பாதுகாத்துக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை நமது ஜீவாவின் தந்தையார் வகித்து வந்த காரணத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு பெரியவரின் மகனை தண்டிக்க ஊர் மக்கள் பயந்து விட்டார்கள். இது போன்ற கொடிய நிகழ்வுகளை சந்தித்த நமது ஜீவானந்தம் பிறகு இதை கவிதையாக வடித்தார். எப்படி என்றால், வாயற்றனாய் கழுதை மலம் தின்னும் பன்றியும் வழியோடு செல்லமாம்
மனிதர் நாம் சென்றிடில் புனிதமற்ற தீட்டு வந்துலகு முழுகி போமா. அப்படியே அதன் அடுத்த கட்டமாக சுசீந்திரம் ஆலய நுழைவு போராட்டத்தில் பல தலைவர்களோடு இவரே சென்று கலந்து கொள்கிறார். அப்படியா? மேல் சாதிக்காரர்கள் தங்கள் வீட்டு திண்ணைகளில் இருந்து கொண்டு வெற்றிலையை குதப்பி ஜீவாவின் மீதும் மற்றவர்களின் உடம்பிலும் உமிழ்ந்து கொடுத்தார்கள். அதை என்றும் பொருட்படுத்தாமல் வழிவிடுங்கள் வழிவிடுங்கள், விடியும் வரை போராடுவோம் என்று சொன்னபடி ஜீவா முன்னோக்கி சென்றாராம். அதற்கடுத்தார் போல தந்தை பெரியார் நடத்துகிற வைக்கம் ஆலய நுழைவு போராட்டத்தை அறிந்து கொண்டு ஜீவாவும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். பூதப்பாண்டி ஊருக்குள்ளே தனியாக போராடியும் சுசீந்தரம் ஆலயத்தில் ஆலய நுழைவு போராட்டத்தில் கலந்து கொண்டும் வைக்கத்திலே பெரியாரோடும் கைகோர்த்து தீவிரமான வளர்ச்சி போக்கு என்று சொல்லலாம். ஒரு முறை நமது ஜீவாவிடம் நண்பர் ஒருவர் கேட்டாராம், என்ன ஜீவா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்கத்தோடும் கட்சிகளோடும் சென்று கொண்டிருக்கிறீர்கள், இது முட்டாள்தனமாக தெரியவில்லையா என்று. அதற்கு அந்த சிங்கம் சொன்னதாம், மயில் கல்லும் முட்டாளும் தான் ஒரே இடத்தில் மாறாமல் நின்று கொண்டிருக்கும் என்று. இப்படியான கருத்து செறிவும் பன்முக பார்வையும் கொண்ட நமது ஜீவானந்தம் வாவேசு ஐயர் நடத்திய பரத்வாஜ் ஆசிரமத்தில் சேர்ந்து தொண்டுகள் செய்தார். அங்கே உணவு பரிமாறுகையில் மேல்சாதிக்காரர்களுக்கு ஒரு புறமும் தலித்து மக்களுக்கு ஒரு புறமும் வைத்து உணவு பரிமாறுவதை பார்த்து அதிர்ச்சியுற்று வெளியேறினார். என்ன கொடுமை! கொடுமையிலும் கொடுமை இது, சாதி வெறி கூட்டமல்லோ, இதை ஒழித்து கட்ட வேணுமல்லோ, தேச துரோக கூட்டமல்லோ, இது மானுட நேசம் இல்லையடா, மனிதனேய கொலைகள் நடக்குதடா, ஆன்மீகமும் தொலைந்ததடா, உண்மை அன்பும் செத்து போனதடா, பரத்வாஜாசிரமத்தை விட்டு வெளியேறி தான் தெய்வமாக நினைத்துக் கொண்டிருந்த காந்தியின் பேராலே ஆசிரமம் ஒன்று அமைக்கிறார். அந்த சமயத்திலே ஹரிஜன் பத்திரிகையில் காந்தியார் எழுதிய பத்திரிகை செய்தி ஒன்றை படிக்கிறார். ஏற்றத்தாழ்வு என்பது மனிதனின் பிறப்பின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால்தான் ஒருவருக்கொருவர் பணிந்து செல்கின்ற போக்கு உருவாகும். ஆகையினால் நமது சுதந்திர இந்தியா என்பது வருணாசிரமம் தர்ம அடிப்படையில் தான் இயங்க வேண்டும் என்கிற வரிகள் நமது ஜீவாவை மேலும் அதிர்ச்சியடைய செய்கிறது. பிறகு நமது ஜீவானந்தம் அவர்கள் இதை விமர்சனம் செய்வது போல் ஒரு பாடல் எழுதுகிறார். நல்லாரை உழைப்போரை பறையர் என்றார், நயவஞ்சமுடையோர் மேல் சாதி என்றார், பொல்லாத கொடியவரை மன்னர் என்றார், பொய்யுரைத்த கயவர் தம்மை குருக்கள் என்றார், சொல்லாரும் தாயினத்தை அடிமை என்றார், சூது மிகும் ஆசாரம் சமயம் என்றார், இல்லாத பொய் வழியில் சென்றதாலே சென்றதாலே இந்நாட்டார் அடிமை வாழ்வு எய்தினரே.
அப்படியாகத்தானே நமது ஜீவானந்தம் காந்தி ஆசிரமத்தை விட்டும் வெளியேறுகிறார். அவரோடு கருத்து முரண்பாடு இருந்த போதிலும் அவர் சொன்ன கதர் இயக்க பிரச்சாரத்தை வலிமையாகவே எடுத்துக்கொண்டு தனது இறுதி காலம் வரை கதராடையே அணிந்து வந்தார். பிறகு 1927 ஆண்டிலே செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடத்தப்படுகிற தந்தை பெரியாரின் சுயமரியாதை மாநாட்டிலே கலந்து கொள்கிறார். அதுபோலவே கலை இலக்கிய நாடகத் துறைகளிலும் ஜீவாவிற்கு இணை ஜீவாவே தான். நினைத்த உடனேயே பாட்டு கட்டுவதில் வல்லமை படைத்த அவர் 1935 கோவை ஸ்டேன்ஸ் மில்லில் நடத்தப்பட்ட வேலை நிறுத்த போராட்டத்தில் 6 மணிக்கு கூட்டம் நடைபெறுகிறது, 5 மணிக்கே அங்க பாடுவதற்கான பாடலை அமைத்து விடுகிறார். எப்படி என்றால் காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பதையற்று போனோமடா என் தோழனே, பதையற்று போனோமடா. ஜனசக்தி பத்திரிகை நடத்துவதற்காக மக்களிடமிருந்து பிரித்த பணத்தை மடியிலே வைத்துக் கொண்டு எனக்கு ஒரு டீ வாங்கி தாருங்களேன் என்று ஒரு தோழரிடம் கேட்டாராம். அப்படி பசித்த போதும் பொது பணத்தை எடுக்காதவர் அந்த தியாக செம்மன். இதுபோலத்தானே மற்றும் ஒரு சமயம் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு வெட்டியையும் சலவை செய்து காற்றிலே உலர வைத்து கட்டிக்கொண்டாராம். இதை பார்த்தும் உணர்ந்தும் கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் சொந்த வீடு கட்டித்தாரேன் என்றார். குன்றக்குடி அடிகளாரோ நூலகமும் தாரேன் என்றார். எம்ஜிஆரோ உமக்கு நல்ல மாடி வீடு தாரேன் என்று சொன்னார். மாடி வீடு தாரேன் என்று சொன்னார். ஆனால் ஜீவாவோ, எப்போது நமது சேரி மக்களும் மாடிக்கு வருகிறார்களோ அப்போது நானும் வருகிறேன் என்று சொன்னார். இப்படியாக நமது ஜீவா ஆலய நுழைவு போராட்டம், நாட்டுப்பற்று, தீண்டாமை ஒழிப்பு, சமூக சீர்திருத்தம், சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, தொழிலாளர் பிரச்சினை, கலை இலக்கியம் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் தேவிக்குளம், பீர்மேடு, குமரி மாவட்டம் இவை அனைத்தும் தமிழகத்தோடு இணைவதற்காகவும் போராடி போராடி கைவிலங்கு, கால்விலங்கு, தடியடி, சிறைவாசம், நாடு கடத்தல், வாய்ப்பூட்டு சட்டம் என எத்தனையோ அடக்குமுறைகள் தன் மீது பாய்ந்த போதும் ஏழை மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட அந்த மாவீரனின் உழைக்கும் மக்களே ஒன்று சேருங்கள் என்ற வீர முழக்கம் திக்கெட்டும் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏழை குடிசை ஜீவானந்தம், புரட்சியாளன் ஜீவானந்தம், செங்கொடிக்கு சொந்தக்காரன், வீச்சருவா பேச்சுக்காரன், ஏழைக்காக கொடி பிடித்து வீதியிலே வந்த மகன்,
கண்ணீராய் ரத்த சிந்தோம் போராட்ட புலியவரே சாதிவரி கூட்டத்தையே.